பஸ்ல சந்தோஷமா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது கல்யாண பொண்ணு வேற ஒருத்தனோட ஓடிட்டான காதல விழுந்த மறு நிமிஷம் வின்சென்ட் ரொம்ப ஷாக் ஆகிறான் மேலும் அவமானப்படுத்தப்பட்டதா வின்சென்ட் வெறித்தனமா நடந்துகிறான் போதையில கல்யாணத்துக்கு போட்ட கோட்டை கூட கைட்டாம தன்னோட விரத்தை வெளிப்படுத்த ஒரு பெண்ணை தேடி போறான் இதற்கடையில போலீஸ் குழு ஒரு காணாம போன பெண்ணை புலி அடிச்சிருக்குமோன்னு தேடிட்டு இருக்காங்க வின்சென்ட் வழியில ஒரு இண்டிபெண்டான ஆட்டிடியூட் இருக்க மகிழ் மத்திய பாக்குறான் அவ கார் பேராக எங்கேயும் போக முடியாதனால வின்சென்ட் ஒரு உள்நோக்கத்தோட அவளை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான் அதுக்கப்புறம் வின்சென்டோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய சில விசித்திரமான சம்பவங்க தான் இந்த படத்தோட மீறி கதை புலிமடான

தன் வீட்டை மாத்தி நகருக்குள்ள வராம இருக்கிறது அட்லீஸ்ட் இவன் கூட வாழ வரவளுக்கு வசதியா பாத்ரூம் உள்ள வைக்காததுக்கு ஒரு காரணம் சொல்றது அவனோட பிடிவாதத்தை வெளிப்படுத்துது போதையினால மகிழ்மதி மேல ஏற்பட்ட தன்னோட தவறான சிந்தனை உணர்ந்தாலும் அந்த நைட் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு ஒரு சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணி திரும்பவும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி ஏதோ இன்னொரு ஒரு பெருசா ஒரு டிஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்க வச்சது இயக்குனரோட சாமர்த்தியம் ஜோஜோ ஜார்ஜ் இந்த ரோல்ல அப்பாவித்தனத்துக்கும் தனத்துக்கும் மிருகத்தனமான மூர்க்கத்தனத்துக்கும் இடையில சிறப்பாக டிராவல் பண்ணிருக்காரு ஆரம்பத்தில் கொஞ்சம் செயற்கையா இருந்தாலும் போக போக வின்சென்டாகவே மாறி கிளைமேக்ஸ்ல உண்மை தெரியும் போது அவர் வெளிப்படுத்துற அந்த ஜெனியூனிட்டு தான் இந்த படத்தை பார்க்க வைக்கிறது ஒரு மிஸ்டி பெண் மகிழ்மதி நிம்மதியா வர ஐஸ்வர்யா ராஜேஷ் ரோலுக்கு ஏதோ ஒரு நம்ப நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்திருக்காரு இவர் இதுவரை பண்ணாத ஒரு ரோல் செம்பன் வினோத் ஜோஸ் வின்சென்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டா வழக்கமான மேனரசங்களோட வராரு இவர் கூட ஜாஃப் ரெடிக்கு ஜானி ஆண்டனி லிஜோமால் ஜோஸ் ஜியோ பேபின்னு ஜோஜோட நடிப்புக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்டா கொடுத்திருக்காங்க சஸ்பென்ஸ் பில்டப் பண்றதுக்கும் ஒரு நல்ல நடிகரோட மனநிலையும் அந்த முகத்தில் ஏற்பட்ட நுணுக்கமான மாற்றங்களையும் எடுத்துக்காட்ட சத்தமான ஒரு பின்னணி இசையை தவிர்த்திருக்கலாம் வட ஆரம்பத்தில் கதை எடுத்துட்டு போன விதம் இதுவும் வேற லெவலில் வரப்போகுதுன்ற நம்பிக்கை ஏற்படுத்தி அடுத்து ஒரு ட்விஸ்டை கொடுத்து இன்னொரு ஆர்வத்தை பில்டப் பண்ணி கிளைமேக்ஸ்ல நம்மளோட மனநிலையை அப்படியே மாத்தினது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் ஜோஜுவோட எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து புலிமட நமக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை தருது ஒரு முறை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு பொருத்தமான படம் சரி நண்பர்களே இந்த ரிவ்யூ படிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதை பத்தி உங்களோட பார்வையை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க அடுத்து இதே போல இன்னொரு பட விமர்சனத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி